காணம் விட சுவாமி தற்காலிகமாக தந்தான்
சிவனை வழிபடக்கூடியவர்கள் சிவ பக்தர்கள், திருமாலை வழிபடக்கூடியவர்கள் திருமால் பக்தர்கள், ஐயா வைகுண்டரை வழிபடக்கூடிய நீங்கள் யார் சொல்லுங்கள். நீங்க சார்போர் உண்மைதான், ஆனால் முருகனுக்கு பக்தர்கள், சிவனுக்கு பக்தர்கள், ஐயா வைகுண்டருக்கு நீங்கள் யார் பிள்ளைகள் பக்தர்கள். நீங்கள் ஐயா இந்த உரிமையை உலகில் எந்த கடவுளுக்கும் தராதவர்கள் ஐயா வைகுண்டர் நமக்கு தந்திருக்கிறார். கோயிலுக்குள்ளே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாம், தெருவீதியிலே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதா, கோவிலில் குளத்திலே நீராடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாம், கோயில் குளத்திலே குடிப்பதற்கு நீர் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாம், முட்டுக்கு கீழே முழுவேட்டி கட்டுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாம், தோழ்ச்சியை அணிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாம். இன்று முழுவாடை அணியலாம், முழுவதுமாக வழிபாடை நடத்தலாம் என்கிற உரிமை மட்டும் ஐயா தரவில்லை. அதோடு நீ என்னுடைய பக்தன் இல்லை, நீ என்னுடைய பிள்ளை என்கிற உரிமையை தந்திருக்கிறார். எனவே ஐயா வைகுண்டர் நமக்கு உறவையும் தந்திருக்கிறார், உரிமையையும் தந்திருக்கிறார். அவரை வழிபடுகிறோம் என்பது உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பெருமையை விட அறிந்தவுடன் அவரை தேடி முத்திரிகள் இப்போதே நன்றாவா, என் பேரால் முத்திரியதுமா நீங்கள் அடிகளை திருந்தாம், இது நமக்கு அடையாளம். நீங்க என்னோட பார்க்கணும், ஒரு வழியுறையா பேசவே இருக்கும், ஒரு ஆள் நாமம் என்ன, ஒரு ஆள் நாமம் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவங்களை அறியாமே ஐயா ஐயா நீங்க என்ன அப்படி கேட்கிற ஒரு உறவை தருகிற வழிபாடு ஐயாவினுடைய வழிபாடு. ஐயாவினுடைய வழிபாடு பாலக்கிடந்த நம்மை தற்காத்ததோடு தன்மானத்தை நமக்கு தந்திருக்கிற வழிபாடு ஐயா ஐயா. நம்ம நாம் திருநாமம் எழுதுகிறோம், தொட்டு நாமம் எழுதுகிறோம், எதற்காக தொட்டு நாமம் எழுதுகிறோம்? ஒரு காலத்தில் நாம் எல்லாம் தொடப்படாதவர்களாக இருந்தோம், தொட்டால் தீர்த்து தீண்டப்படாதவர்களாக நம்ம வைக்கவில்லை. அந்த தீண்டாமையை ஆலயத்திற்குள்ளே அரங்கேற்றினார்கள். எனவேதான் அந்த பூஜை புரஸ்காரங்களிலே இருப்பவர்கள் அங்கே இருக்கிற சிங்கமும் விபூதி சந்தனம் போன்றவர்களை பக்தர்களிடம் தொட்டு கொடுத்து தொட்டால் தீர்த்து என்று வழிபடுதல் என்பதற்காக அதை எரிவார்கள். ஐயாவளிக்குள்ளும் இந்த தீர்ப்பு புரிந்துவிடக் கூடாது, இது மிகப்பெரிய தீர்வு, இந்த தீர்வு இல்லாமல் என்பதற்காக ஐயா உபாயத்தைக்கொண்டார். நாமும் நாமும் இருவருக்கு வருபவருடைய நிலையிலே தொற்று நாம வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கி இது தீண்டாமையின் தீர்வு ஐயாவளியின் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறது தான் இந்த உலகத்தில் தீண்டாமையை ஒழிக்க ஒரு இனம் ஐயாவுடைய பிள்ளைகள் என்பது அடையாளமாக பெருமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டது. அதுபோல தகப்பாய் அணிகளை இதற்காக பெரிய பெரிய ஆலயங்களில் ஆதிக்க செலுத்தக்கூடியவர்கள் அதிகாரமானவர்கள் உள்ளே சென்றால் அவர்களுக்கு பரிவட்ட மரியாதை செய்வார்கள், அவர்கள்தான் தலைப்பாக அணிந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். நம்ப அங்கே சென்றால் தோளிலே துண்டு போட முடியாது, அடிமை
அனைவரும் அன்பா இந்த உலகத்தை இணைப்போம் அன்பா ஒரு கூடை நிறைவி நாம் அவர்களுக்கு ஐயா உபதேசித்திருக்கிறார் அந்த உபதேசத்தின் மூலமாக அன்பா நாம் வழங்குவோம் அன்பை அடுத்தவரிடம் செலுத்துவோம் அன்பே அன்பா சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது இந்த திருநங்கை தாங்கள் இந்த அளவுக்கு ஒரு சிற்றூரிலே வளர்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டிய அன்பு அரவணைப்பு அந்த அரவணைப்பு உதவியாக உத்தரவாதமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினாலேதான் எழுச்சியாக ஒரு கோபத்தையும் அழகான மண்டபத்தையும் அமைத்து ஒரு சிறப்பான விழாவை நடத்துவதற்கு ஐயா அருளியிருக்கிறார் அந்த அருள் கிடைத்ததற்கு காரணம் உங்களுடைய அன்பும் அனுசரணையும் தான் எனவே அன்பை அடுத்தவரிடம் செலுத்துங்கள் அன்பை அனுபவிப்பீர்கள் அதுதான் ஐயா ஐயா சமத்துவமாக வாழ்வோம் சமுதாயம் மதிக்கவில்லை நம்முடைய வாழ்வுதான் எனவே ஐயா பல உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் ஐயாவை வேண்டி கேட்டார் வேண்டியதை ஐயா தருவார் ஐயா ஐயத்தி ரெண்டு அம்மாவை அன்போடு மகிழ்வோடு கேட்டால் நாம் புசித்து நின்ற பூரணங்கள் எல்லாம் கிட்டும் என்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் ஐயாவுடைய அன்பின் குழந்தைகளே ஐயாவுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காலையிலே இந்த திருநர் தாங்களுடைய திருநிலையிலே இருக்கிற நீங்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் நிறைவேறி உங்களுடைய இல்லத்துக்கு செல்லுகிற போது நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் வேண்டியதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒரு நல்ல வாழ்வு எதிர்காலத்தில் நினைத்ததையெல்லாம் சாதிக்கிற வாழ்வு அவர்களுக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த திருநாளுக்காவில் இன்னும் பல சிறப்புகளை பெறுவதற்கு ஐயா உங்களுடைய அருள் வேண்டும் வேண்டும் என்று வாழியே வாழியே என் வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடைய அன்பும் உங்களுடைய உபசரிப்பும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத அன்பை செலுத்துவதாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லி வாழிய வாழிய வளம் பெற பெற்று ஐயாவுடைய அருளோடு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அன்பு ஐயா